டைரக்டர் அட்லியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இன்னைக்கு ஜவான் படத்தோட அஃபீஷியல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடக்குது. சென்னையில் இருக்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ஈவினிங் 3 மணிக்கு ஜவான் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. படம் செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஷாருக்கான், நயன்தாரா, விஜய் சேதுபதி, தீபிகா படுகோன், யோகி பாபு, பிரியாமணிலாம் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அனிருத் மியூசிக்கில் இந்த படத்தோட அஃபீஷியல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருக்க படம் ஜெயிலர். ஜெயிலர் படம் இப்போ தமிழ்நாடு வருஷத்தில் இது வரைக்கும் கலெக்ட் ஆன படங்களில் ஜெயிலர் படம் இப்போ 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. விக்ரம் படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷனை ஜெயிலர் படம் இப்போ பீட் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜெயிலர் படம் இப்போ 550 கோடிக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் மட்டும் 180 கோடிக்கு மேலேயும் கலெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஜெயிலர் படம் அன்அஃபிஷியலாக ஓவர்சீஸில் HD அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஜெயிலர் படம் சன் நெக்ஸ்ட் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக இந்தியன் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜெயிலர் படம் தமிழ்நாடு கலெக்ஷனில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 கலெக்ஷனை பீட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தெலுங்கு நடிகர் பிரபாஸோட நடிப்பில் அடுத்த படம் கல்கி. கல்கி படத்தில் பிரபாஸ், கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பட்டனிலாம் நடிக்கிறதா அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இப்போது இந்த படத்தில் டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் ஒன் ஆஃப் த கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தில் ராஜமௌலி அவர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 68வது மூவிக்கான டெஸ்ட் ஷூட்டுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிருந்தார். இப்போது ஏர்போர்ட்லேருந்து இந்த இமேஜஸ் வெளியாகியிருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு சென்னைக்கு. இன்றைக்கி ஜவான் படத்தோட அஃபீஷியல் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடக்குது. டைரக்டர் அட்லியோட இயக்கத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஜவான் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் கார்த்தி அவர்கள் அவருடைய அப்கமிங்கான படத்தில் ஒன்று டைரக்டர் நலன் குமாரசாமியோட இயக்கத்தில் நடிக்கிறதா இருக்கார். அந்த படத்தோட டைட்டில் வா வாத்தியார்ன்ற டைட்டிலில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி அவர்கள் கார்த்தி அவர்களுக்கு பேராக நடிக்கிறாங்க.